ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பொங்கல் செலிப்ரேஷனோட விலாக் 2 வந்து பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, பொங்கல் சீரில் வந்து எனக்கு அம்மா வந்து நான்ஸ்டிக் கடாய் மாதிரி வாங்கி கொடுத்துருக்கா. பிகாஸ் வந்து பொங்கலுக்கு வந்து வெங்கலப்பானை வாங்கி கொடுக்கறது வழக்கம். இங்கே வெங்கலப்பானை வந்து நிறைய எல்லா சைஸ் வாரியாகவும் இருக்குது அப்படின்னு மாமியார் சொன்னதுனால, நமக்கு வந்து இந்த காலத்துக்கும் யூஸ் ஆகிற மாதிரி இருக்கணும் இல்லையா, அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், நான்ஸ்டிக் கடாய் மாதிரி கேட்டேன். நம்ம ஸ்வீட் பண்ணிக்கலாம், நிறைய டிஷ்ஷஸ் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால, வெங்கலப்பானையாக இல்லாமல் நான் நான்ஸ்டிக் கடாயாக கேட்டதுனால, நிறைய பேருக்கு தாராளமாக ஸ்வீட் பண்ணுற மாதிரி நான்ஸ்டிக் கடாய் வித்து மேலே வந்து லிட்டோட சேர்த்த மாதிரி எனக்கு வந்து அம்மா வாங்கியிருக்கா. நல்ல ஒரு மெரூன் கலர். அதுக்கு வந்து கரண்டி வந்து செட்டாக வந்து கிடைக்கல. ஸோ அதனால் மரத்தில் வந்து ஒரு தோசை கரண்டி மாதிரி வாங்கி கொடுத்துருக்கா. அதுக்கப்புறம் நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குழிவான கரண்டி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கரண்டி வந்து நான் மரத்தில் வந்து பார்த்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதுதான் வந்து பொங்கல் வந்து சீர். போன வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் என்ன பொங்கல் சீர் கொடுத்தா அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, போகி அன்னைக்கு நைட்டு வந்து பொங்கலுக்கு அடுத்த நாளைக்கு சமையலுக்கு தேவையான கறிகா எல்லாமே வந்து எடுத்து வச்சு நறுக்கி எல்லாத்தையும் வந்து முன்னாடி நாளே ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, காலம்பரத்துக்கு நம்ம வந்து டென்ஷன் இல்லாமல் சீக்கிரம் வந்து வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து கறிகா ஒரு பக்கம், ரெண்டாவது வந்து வெல்லம் வந்து அம்மா வந்து சீவின்னு இருக்கா. ஸோ வந்து சக்கரை பொங்கலுக்கு நமக்கு வந்து இந்த மாதிரி பொடிசாக இருந்ததுன்னா சீக்கிரம் வந்து வெல்லம் வந்து கரைஞ்சிரும். அதனால் அருவாமனையில் வந்து வெல்லம் வந்து சீவிறதுக்கு எடுத்து வச்சுருக்கா. கொஞ்சம் சீவியாச்சு, இன்னும் கொஞ்சம் வந்து இருக்குது. இந்த மாதிரி நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நமக்கு அடுத்த நாளைக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். இல்லை நம்ம காலம்பரை எழுந்து காய் நறுக்கி எல்லா வேலையும் பண்ணணும் அப்படின்றப்போ நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுவோம் இல்லையா. ஸோ அதனால் அது மட்டும் இல்லாமல் வந்து கோலமும் வந்து நைட்டே வந்து போட்டாச்சு. நாலு கோலம் வந்து போட்டது. போகிக்கு எப்படி நாலு கோலம் போட்டோமோ ஸோ அதே மாதிரியே சேம் பொங்கலுக்கு வந்து நாலு கோலம். போகிக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர் கோலம் வந்து போட்டோம்னா வந்து இதுக்கு நாலு செம்மன் பவுடர் கோலம் போட்டாச்சு. ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. நெல்லியில் வந்து அழகாக இருக்குது இந்த குழல், அதாவது ரெட்டை வரியில். அது வந்து நம்ம வந்து ஆறு வரி வர மாதிரி மூணு தடவை வந்து போட்டுக்கலாம். ஸோ வந்து மேலே அழகாக வந்து படி மாதிரி ஒரு மாடல் சுற்றிலும் போட்டுட்டு, அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வந்து ஒரு கோபுரம் கோபுரமாக தேர் மாடலில் திலகம் மேலே வந்து முக்கு முக்காக போட்டு மாதிரி ஒரு டிசைன் இல்லாமல் போட்டிருந்தா. இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் நைட்டு வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு வந்து ரொம்ப வந்து டைம் ஆச்சு. ரெண்டாவது வந்து இதெல்லாம் முன்னாடியே பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது. ஏன்னா இவ்வளோ வேலையும் காலையில் எழுந்து கோலம் போட்டு காய் நறுக்கி குளிச்சுட்டு நம்ம எல்லா வேலையும் டைமுக்கு பண்ணணும்னு நினச்சோன்னா ரொம்பவே நம்ம கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம வந்து முன்னாடியே நைட்டே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இதுக்காக நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு செம்மன் தான் இடணும். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து சின்னதாக வந்து ஒரு குட்டி கோலம் ஒன்று, இது வந்து துளசி மாடத்துக்கிட்ட இருக்கிற ஒரு கோலம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சங்கு இல்லைனா பாகற்காய் மாடல் அந்த மாதிரி இருக்கிற ஒரு கோலம். ஸோ போட்டு வந்து கலர் கொடுத்தாச்சு. பக்கத்தில் தான் வந்து நம்ம போட்டிருந்தது வந்து படிக்கோலம், அதுக்கு அழகாக செம்மன் இட்டு சென்டரில் வந்து ஒரு கலர் பீச் கலர் கொடுத்துட்டு, பக்கத்தில் வந்து நம்ம நாளைக்கு பொங்கலுக்கு வச்சு பூஜை பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம போடணுங்கிறதுனால பொங்கல் பானை போட்டு சூரியன் சந்திரன் வந்து போட்டிருக்கா. இந்த கோலம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அம்மாத்தில் திருக்கோயிலூரில் அம்மாத்தில் போட்டது ஸ்டாரும் மணக்கோலமும் பெருசாக. அண்டு பார்த்திங்கன்னா காலம்பரம் வந்து பொங்கல் அன்னைக்கு வெங்கலப்பானை வந்து முத நாளே தேய்ச்சி ரெடி பண்ணியாச்சு. அதில் வந்து சுண்ணாம்பில் வந்து சூரியன் சந்திரன் வந்து வரையணும். ஸோ எனக்கு நான்ஸ்டிக் கடாய் வாங்கி கொடுத்துருக்கறதுனால அம்மாவுடைய வெங்கலப்பானையிலையும் மண்ணிக்கு வாங்கி கொடுத்துருக்கா. ஸோ அந்த வெங்கலப்பானையில் ஒன்றுத்தில் வந்து சக்கரை பொங்கல், ஒன்றுத்தில் வந்து சாதம் வந்து வடிச்சிருக்கா வடிக்கிறதுக்காக. ஸோ வந்து ரெடி பண்ணியிருக்கா. அழகாக வந்து சுண்ணாம்பில் வந்து வரைஞ்சிட்டோன்னா நன்னா வந்து அது காஞ்சி கிரிப்பாக வந்து பளிச்சுன்னு வந்து தெரியும். அதுக்கப்புறம் அதில் வந்து குங்குமத்தில் வந்து அழகாக வந்து பொட்டு வச்சோன்னா நன்னா இன்னும் பளிச்சுன்னு தெரியும். சூரியன் சந்திரன் இந்த மாதிரி நம்ம வந்து வரைஞ்சி ரெடி பண்ணி பொங்கல் பானை வைக்கிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும் இல்லையா. ஸோ அன்றைக்கி வந்து 8 மணிக்கெலாம் பொங்கல் பானை வந்து வைக்கணும். ஸோ அதனால் முன்னாடியே ஒரு 7:30 to 7 மணிக்கெலாம் வந்து அலங்காரம் பண்ணி பொங்கல் பானைக்கு. அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் கொத்து வந்து அம்மா இங்கேருந்து எடுத்துன்னு வந்திருந்த மஞ்சள் கொத்து இருக்குது இல்லையா, ஸோ அதை தான் வந்து கட்டினோம் நாங்கள்.
அழகாக மஞ்சள் கிழங்கு வந்து நமக்கு முன்பக்கத்தில் நன்னா தெரியணும். சைட்லேயும் அதே மாதிரியே வந்து இந்த மஞ்சளுடைய கீத்து இருக்கு இல்லையா அந்த சோலை, அதுவும் வந்து அழகாக வந்து ரெண்டு பக்கமும் தெரியணும். அந்த மாதிரி நம்ம பார்த்து இதை நேக்காக வந்து கட்டணும். ரொம்ப டைட் பண்ணியும் கட்டிடக்கூடாது, அப்படி கட்டினோம் அப்படின்னா அது வந்து அறுந்து போயிடும். ஸோ அதனால் பார்த்து நேக்காக வந்து நம்ம ரொம்பவும் டைட் பண்ணாமல் அழகாக வந்து கட்டி பொங்கல் பானை வந்து ரெடி பண்ணணும். புதுசாக வந்து எங்களுக்கு வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பொங்கல், நாங்கள் வந்து எப்படி பண்ணணுன்றதே எங்களுக்கு ப்ராசஸ் வந்து தெரியல அப்படின்றவங்களுக்கு இப்போ நான் சொல்கிற வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து மோஸ்ட்லி எல்லாருமே அவங்கவுங்களுடைய வீட்டுக்கு வந்து செலிப்ரேஷன் போவாங்க. தனியாக தலை பொங்கல்னு கொண்டாடுறவங்க அந்த மாதிரி வழக்கமாக எப்படி பண்ணணும்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, எங்களுக்கு தெரியல அப்படின்றவங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ இது வந்து ஒரு கைடன்ஸ் வீடியோ மாதிரியும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய வெங்கல பானையிலையும் அந்த மஞ்சக்கீத்தை வந்து நம்ம அந்த மாதிரி பிரிச்சுட்டு அழகாக வந்து நம்ம இந்த மாதிரி கட்டி அழகாக மஞ்சள் வந்து தெரிகிற மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம். பொங்கல் பானையில் வந்து பால் வெல்லம் நெய் விட்டு அது கொதிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து பொங்கலுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து தண்ணிக்கு பதிலாக அந்த மாதிரி வச்சுக்கணும். அதுக்கு அடுத்து வந்து பொங்கல் அன்னைக்கு வந்து ரசத்துக்கு அதுக்கப்புறம் வந்து பூஷணிக்காய் வந்து சன்னா போட்டு வந்து ஒரு சாம்பார் ஒரு பிட்ல மாதிரி ஒன்று, ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு 3 குழிக்கரண்டி அளவுக்கு வந்து பருப்பு, அதில் வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு வந்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து பண்ணியிருக்கா. அண்ட் மீன்வைல் பார்த்திங்கன்னா நானும் வந்து குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு காட்டன் மடி புடவை வந்து போட்டிருந்தேன். ஸோ அதை வந்து கட்டின்னு வேலை ஏதாவது இருந்தால் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பொங்கல் கம்மா கொடுத்த சாரி வந்து கட்டிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா ஃபஸ்ட்டு புதுசு கட்டினோன்னா வேலைக்கு வந்து நம்ம கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது, புதுசு இல்லையா, அதனால் வந்து நம்மளால் ஃப்ரீயாக வேலை செய்ய முடியாதுங்கிறதுனால நல்லா வந்து ஒரு சாஃப்ட் காட்டன் புடவை வந்து நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ சாமிகிட்ட வந்து எப்பயுமே வந்து யூஸ்வலாக நான் தொடச்சிட்டு டெய்லியும் வந்து கோலம் மாற்றுறது வந்து வழக்கம். அதனால் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தொடச்சிட்டு மேலே வந்து சீதா ஸ்ரீராம ஜெயம் வந்து எழுதணும், எழுதிட்டு அதுக்கப்புறம் கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து முருகர் துணை அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு கீழே வந்து ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் வந்து ஒரு வாக்கியம் வந்து எழுத சொல்வா அம்மா. அந்த மாதிரி அம்மா வந்து வழக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவாள். ஸோ அதை வந்து எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல நம்ம பொங்கல் வந்து ரெடி பண்ணி இந்த இடத்துல பொங்கல் பானை வச்சு நெய்வேத்தியத்துக்கு சாமிக்கு சாதம் பருப்புலாம் வச்சு நெய்வேத்தியத்துக்காக ஒரு சின்ன மணக்கோலம் ஒன்று போடணும். ஸோ அதனால் நான் வந்து சென்டரில் வந்து எப்பயும் வாரக்கோலம் போடுறதுக்கு பதில் அன்றைக்கி வந்து மணக்கோலம் போட்டுட்டு பக்கத்தில் வந்து வாரக்கோலம் வந்து போட்டேன் ஞாயிற்றுக்கிழமை பொங்கல் அன்னைக்கு. ஸோ அன்றைக்கி இதுக்கான வாரக்கோலம் வந்து இதுதான் க்ரீம் அப்படின்னு போட்டு ஒரு ட்ரையாங்கலில் 3 பக்கமும் சின்னதாக ஒரு லோட்டஸ் மாதிரி வந்துட்டு மேலே வந்து 3 கார்னர்லேயும் சூளம் மாதிரி வரும். அதே மாதிரி இந்த சைடில் பார்த்திங்கன்னா வந்து குபேர கோலமும் ஒரு மாவிளை கோலமும் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கறி வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா வந்து பூஷணிக்காய் கூட்டு, வாழைக்காய் கறி, பரங்கிக்காய் கறி, அவரைக்காய் கறி, சக்கரவள்ளி கிழங்கு கறி, இது 4 வந்து கறி. அதுக்கப்புறம் பூஷணிக்காய் வந்து கொண்டக்கடலை போட்டு கூட்டு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கல் 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 பொங்கல்
சூரிய நாராயணா ஹரி நாராயணா நமோ நாராயணா ஹரி நாராயணா லட்சுமி நாராயணா ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சூரிய நாராயணா சகர சங்கராந்தி ஹரஹர சங்கர சூரிய நாராயணா அப்படி சொல்லிதான் இருக்கணும். பொங்கல் பானை வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அதில் வந்து அரிசி வந்து போட்டாச்சு. அரிசி வந்து போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இந்த மாதிரி கலரி கலரி விட்டுட்டே இருக்கணும். ஸோ அதுதான் வந்து அம்மா பண்ணுறா. ஏன்னா வந்து புது வெங்கல பானை அடியில் வந்து உட்காரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம அப்பப்போ பார்த்து பார்த்து கலரி விட்டுட்டே இருக்கணும். சமையல் வந்து என்னென்ன ரெடியாக இருக்குது அப்படின்னா வந்து சக்கரவள்ளி கிழங்கு கறி ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டுக்கு போடுறதுக்கு கொண்டக்கடலை வந்து வேக வச்சு ரெடியாக இருந்தது. அவரைக்காய் கறி வந்து ஆல்மோஸ்ட்டு முடிகிற டைம் தான். தேங்காய் போட்டு கறிப்பொடி போட்டு இறக்குற டைம் அது. அதுக்கப்புறம் வந்து கூட்டுக்கு வந்து பருப்பு சக்கரை பொங்கல் ரெடியாக எடுத்து சாதம் வந்து வடித்தாச்சு. ஸோ இதெல்லாமே ரெடி. இன்னும் பரங்கிக்காய் கறி வாழைக்காய் கறி இது ரெண்டும் வந்து பேலன்ஸ். அது ரெண்டு வந்து இதை ஒன்று ஒன்றா இறக்கிட்டு அப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கறிக்காக வந்து கொஞ்சம் தேங்காயெலாம் வந்து நான் திருகி வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து கறி வந்து முடிகிற டைமில் நம்ம வந்து அப்பப்போ தேங்காய் வந்து தேவைப்படுங்கிறதுனால தேங்காய் வந்து முன்னாடி நாளே வந்து உடச்சாச்சு. உடச்சிட்டு வந்து கறிக்கு வந்து தேங்காய் வந்து ரெடி பண்ணிவிட்டு கோலத்துக்கு வந்து செம்மண் வந்து போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சமையல் முடிகிற டைம். அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு வந்து பூஜை முடிச்சுட்டு பொங்கல் பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ண டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் சாலிகிராம பூஜை வந்து டெய்லியும் உண்டு. ஸோ அந்த பூஜையை முடிச்சுட்டு அப்புறம் சாதம் பருப்பு நைவேத்தியம். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு வந்து நம்ம வெளியில் வந்து கோலம் போட்டிருந்தோம். ஸோ அந்த இடத்துல வந்து பொங்கல் பூஜை வந்து வாசலில் தான் பண்ண போகிறது. பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா முந்திரி வந்து தாளித்து கொட்டணும். ஸோ வந்து நெய்யில் வந்து முந்திரி திராட்சை வந்து தாளித்து கொட்டிட்டு பொங்கல் வந்து ரெடி ஆகிடுது. ரெடி ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து வாசலில் எல்லாமே வந்து ஒவ்வொன்றா வந்து பூஜைக்கு தேவையான சாமான்கள்லாம் வந்து எடுத்து வச்சு ஒன்றொன்றா வந்து ரெடி ஆகிட்டே இருந்தது. ஏன்னா இங்கே தான் வந்து நமக்கு சூரியன் வந்து தெரியும் வாசலில். ஸோ அதனால் இந்த இடத்துல வெளியில் பார்க்கிங்கில் தான் வந்து பூஜை பண்ண முடியும். ஸோ மாடிக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப மேல் மாடிக்கெலாம் ஏற முடியாதுங்கிறதுனால வாசல்லே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் வெளியிலே வச்சு நாங்கள் வந்து பூஜையை வந்து பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இங்கே அம்மா ஆத்தில் வந்து பண்ணின பொங்கல் பூஜை. ஸோ அதுவும் வந்து எனக்கு வீடியோ வந்து கிளிப்பிங் எடுத்து அனுப்பியிருந்தா. நம்மளும் எப்போவுமே வாசலில் தான் வந்து பொங்கல் பூஜை பண்ணுறது வழக்கம். ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து பூவில் வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி இந்த வருஷம் அப்பா தான் ஏதோ புதுசாக வந்து ட்ரை பண்ணியிருக்காரு இந்த மாதிரி அழகாக பூவில் வந்து அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு. அதனால் எல்லாமே இங்கேயும் வந்து சூரியன் சந்திரன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜைக்கு தேவையான சாமான்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாணி பிள்ளையார் வந்து பிடிக்கிறது விசேஷம். ஸோ அதையும் வந்து ரெடி பண்ணி எல்லாமே வந்து அம்மா வந்து கிச்சனில் வேலையாக இருக்கிறதுனால அப்பா வந்து எல்லா ஒர்க்கும் வந்து வெளியில் பூஜைக்கு எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டா அப்படின்னு வந்து எனக்கு அம்மா சொன்னால். ஸோ ரொம்ப வந்து எனக்கே டக்குன்னு இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது ரொம்ப புதுசாக இருக்குது. ஏன்னா வந்து நான் இங்கே இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி பூவில் டெக்கரேட் பண்ணதில்லை. ஸோ இந்த வருஷம் வந்து பூவும் நிறைய கிடச்சிதுங்கிறதுனால அந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கா அப்படின்னு அம்மா வந்து சொல்லியிருந்தா. இந்த மஞ்சள் கொத்து வந்து நம்ம ஆற்றுலேருந்தே எடுத்தது தான். ஸோ அதனால வந்து அந்த மஞ்சள் கொத்து சாதம் சக்கரை பொங்கல் பரங்கிக்காய் கறி வாழைக்காய் கறி கருணை வள்ளிக்கிழங்கு கறி அவரைக்காய் கறி பருப்பு நாங்கள் இருக்க பச்சடி 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 கூட்டு இது வரைக்கும்னா இங்கே வச்சிருந்தானே ஏஷராய நமஹ சத்தமாய நமஹ சர்வமங்களாவர்த்தன சமாந்த சத்துர நீவாதம் தரிசியாமி
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் பிள்ளையாருக்கு வந்து பூஜை வந்து பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து சாணியில் வந்து ரெண்டு பிள்ளையார் நம்ம வந்து ஜோடியாக பிடிச்சி வைக்கணும். அந்த பிள்ளையாருக்கு தான் சங்கராந்தி அன்னைக்கு பூஜை பண்ணுறது. அன்னைக்கு வந்து சாணி பிள்ளையாருக்கு அதான் ரொம்ப விசேஷம், அதுக்கு தான் நம்ம வந்து பூஜை பண்ணணும். ஸோ வந்து சாணி பிள்ளையார் வந்து ஒரு மஞ்சள் அந்த ஒரு சோலையில் வந்து பிடிச்சி வச்சுட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தன குங்குமம் வந்து பொட்டு வச்சுட்டு புஷ்பம் வச்சு அலங்காரம் பண்ணணும். அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாணி பிள்ளையாருக்கு தான் வந்து பூஜை பண்ண போகிறது. ஸோ அதுதான் வந்து ரொம்ப மெயின் அன்னைக்கு. எல்லாருமே யூஸ்வலாக அதுதான் பண்ணுவோம், அதுதான் வந்து வழக்கமும் கூட. எப்போவுமே எல்லா இடத்துலையும் சாணி பிள்ளையாருக்கு தான் அன்றைக்கி பூஜை வந்து பண்ணணும். அப்படி தான் வந்து நம்மளோட பெரியவாள் வந்து வழக்கத்தில் வந்து நமக்கு வச்சுருக்கா. ஸோ அதனால் நம்மளும் அதை வந்து அப்படியே தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து புஷ்பம் வச்சு சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பிள்ளையார் பூஜை எல்லாமே திருப்பி வந்து நம்ம சாணி பிள்ளையாருக்கு வந்து எல்லாத்தையுமே ஸ்லோகம் வாசித்து எல்லாம் வந்து பண்ண போகிறது. அதுக்கப்புறம் வந்து பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பிரசாதம் நைவேத்தியம் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து நம்ம சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் வந்து நம்ம பண்ணியிருக்க எல்லா ஐட்டமுமே ஃபுல்லாக எடுத்துன்னு வந்து வச்சுட்டு ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே எடுத்துன்னு வந்து போகணும். அதனால் கறி, கூட்டு, சாதம், சக்கரை பொங்கல், வடை, நெய் பச்சடி முதற்கொண்டு எல்லாமே வந்து நாங்கள் கொண்டு வந்துட்டோம். காலைஹரித்துமா பண்ணை இந்திராயாக சகஸ்திரகோ அக்னிர் விப்ராட்டி வசனா வாயுஷேதோ கிருதஸ்துதா சம்பத்சரோபி சூவர்ணை நித்யாச்சிருச்சராஸ்ரவா சுப்பிரமண்யோகம் சுப்பிரமண்யோகம் சுப்பிரமண்யோம். ஓம் சாயா சம்யா சமேத ஸ்ரீ சூரியநாராயண சுவாமினே நமோ நம. பூஜாம் ச பாதாரவிந்தம் கரிக்ஷே பாதாரவிந்தம் சமர்ப்பயாமி. ஓம் போர்ப்பசு 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 தச்சோராவணீமே காதும் யஜாய காதும் யஜ்ஞபதகே தேவீ ஐ சுஸ்தரஸ்துனஸ்துர்மானுஷேபிய ஊர்தம் ஜிகாதபேடகம் சொன்னோ அஸ்து திபதே சந்து துஷ்பதே. ஓம் சாம் ஜிஸ்ஸாம் ஜிஸ்ஸாம் தீ. ஸோ வந்து எங்களோட தலை பொங்கல் செலிப்ரேஷன் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. எங்களுக்கும் தலை பொங்கல் அண்ட் எங்களோட என்னோடய மச்சினர் அண்ணாமணிக்கும் இதுதான் வந்து தலை பொங்கல். ஸோ அதை வந்து நல்லபடியாக முடிச்சுட்டு இப்போ நான் வந்து பொங்கல் அன்னைக்கு ஈவினிங் கிளம்பி நான் வந்து அம்மாத்துக்கு போயின்னுருக்கேன். மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு கனு வைக்கிறதுக்காக நான் அம்மாத்துக்கு வந்து கிளம்பிட்டேன். ஸோ வந்து காரில் தான் வந்து போயின்னு இருக்கேன். அப்பா வந்து கூட்டின்னு வந்தா
ஸோ நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து மாட்டுப்பொங்கல் விலாக் வீடியோ வந்து உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதோட கண்டினியூஷன் வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோ கடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்ப்பீங்க, விலாக் 3. ஸோ இதே மாதிரி திருப்பி நான் வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.